இறையேசுவில் இனிவர்களே, 1975 உலக ஐக்கிய நாடுகள் இந்த மார்ச் மாதம் 8ஆம் தேதியை அகில உலக பெண்கள் தினமாக அறிவிப்பு செய்து இருக்கிறார். ஏனென்றால் காரணம் இருக்கிறார். அனைத்து பாரம்பரியங்களும், அனைத்து மதங்களும், அனைத்து மார்க்கங்களும் ஆண்களை முதல் பட்சமாக, முதல் வகுப்பை சார்ந்தவர்களாக, பெண்களை 2ஆம் வகுப்பு 2ஆம் பட்சமாக துச்சப்படுத்தி இருக்கிறார். அதை அழிக்க வேண்டும், ஒரு விதத்தில் தொலைக்க வேண்டும், அந்த சமத்துவத்தை கொண்டு வர வேண்டும். பெண்கள் பெண்களாக பிறக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டு வரவில்லை. அதுபோல ஆண்கள் ஆண்களாக பிறக்க வேண்டும் என்று கேட்டு வரவில்லை. படைத்தவன் இருவராக படைத்து தன்னுடைய சாயலிலே அவர்களை உருவாக்கினார் என்று விபிலியம் சொல்கிறார். The book of Genesis, பிரிவு 1, திருவசனம் 26-27, படைப்பின் உச்சமாக மானிட வருக்கத்தை ஆணும் பெண்ணுமாக தன்னுடைய சாயலிலே உருவாக்கினார். அப்படி என்றால் இறைவன் ஆணிலும் இருக்க, பெண்ணிலும் இருக்க, அனைவரும் இருக்க, அனைவரும் சமத்துவத்துடன் வாழ வேண்டும் என்று இந்த அகில உலக பெண்கள் தினம் அப்படிப்பட்ட அக்கறையை உங்களுக்கும் எனக்கும் தந்திட இறைவன் நம்மை ஆசீர்வதி. ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.